இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் 50 வயதை முடித்துக் கொண்டு 51வது வயதிலே கால் வைக்கின்றார். அதை கொண்டாடுகின்ற வகையிலே இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். சென்னையிலே பல இடங்களிலே அது குறித்து பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் சத்தியமூர்த்தி பவனிலே நாம் இதை செய்திருக்கின்றோம். ராகுல் காந்தி வாழ வேண்டும், வாழ்க என்று நாம் சொல்வது ஒரு பொறாமையினால்தான், ஒரு தன்னலம்தான் அதற்கு காரணம். ஏனென்றால் நாம் நல்லா இருக்க வேண்டும், இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் வாழ வேண்டும், நாடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ராகுல் காந்தியை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற தலைமை எப்படிப்பட்ட தலைமை என்று உங்களுக்கு தெரியும். ஒரு 5 ஆண்டுகளை முடித்துவிட்டு இப்போது 8 ஆண்டுகள் 3 ஆண்டுகளை முடித்து கொண்டு விரைவிலே தேர்தல் வர இருக்கின்றது. அந்த தேர்தலிலும் எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் கனவு கொண்டு கொண்டிருக்கின்றார். ஒருவேளை அவர்கள் நினைப்பது போல மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்திய துணைக்கண்டமே இல்லாமல் போய்விடும், இந்தியாவிலே பல பிரிவினைகள் வந்துவிடும், மக்கள் அமைதியாக இருக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். ஆக இந்த நாட்டின் ஒற்றுமையையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் முழு மூச்சோடு செய்ய வேண்டும், பிஜேபியை ஒழித்தாக வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த நமக்கு இந்த நாட்டின் சுதந்திரத்தை காப்பாற்றுவதிலும் முதல் கடமை மற்றவர்களை விட நமக்கு தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 2-3 ஆண்டுகளாக அகில இந்திய அளவிலே கூட நாம் கொஞ்சம் வேகம் இல்லாமல் இருந்தாலும் கூட இப்போதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளில் இருந்தாவது நாம் வேகமாக செயல்பட வேண்டும். மக்களை மோடியை எதிர்க்க வைப்பதிலே நாம் முனைப்போடு கடமையாற்ற வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு கட்சிகளை எல்லாம் எப்படி உடைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சமீபத்திலே நடந்து முடிந்த அந்த 5 மாநிலங்களில் எப்படியெல்லாம் பிஜேபி ஒவ்வொரு கட்சியையும் உடைத்தது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அதே போல்தான் இப்போது இன்றைக்கு அதிமுகவிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நடத்துபவர்கள், உண்டாக்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய தலைவர் ஒருவர் இருக்கின்றார். தினந்தோறும் அவர் பத்திரிகைகளில் செய்திகளை விட்டு கொண்டு இருக்கின்றார். பத்திரிகை இல்லாத நேரத்தில் அவர் அநேகமாக அவருடைய குளியல் அறையில் பேசிக்கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றேன். பேசுவதையே தொழிலாக கொண்ட அவர் வாய் கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல, வாயும் அதிகம் நாக்கும் அதிகம் அவருக்கு. இதையெல்லாம் முடித்து விட வேண்டும். இதை கண்டு நாம் பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் ஒருவேளை அந்த பொய்யான மனிதர் சொல்லுகின்ற விஷயங்களில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதோ என்ற நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பித்துவிடும். ஆகவே அந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில் எப்படியாவது எதிர்கட்சியாக வர வேண்டும், எப்படியாவது ஒரு பலம் பெற்ற கட்சியாக தமிழ் மண்ணிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து பாரதிய ஜனதா கட்சி முயற்சி சென்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே எல்லா ஊரிலேயும் இருக்கின்ற ரவுடிகளை தன் பக்கம் சேர்த்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்டடங்களை கட்டுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிராமங்கள் தோறும் கொடியேற்றுவதற்கு ஒரு கொடிக்கம்பத்துக்கு 25,000 ரூபாய் என்று செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதை நாம் முறியடிக்க வேண்டும். இப்போது காங்கிரஸை பொறுத்தவரையில் நாம் இன்றைக்கு உறுப்பினர் சேர்ப்பதை முடித்து கொண்டு காங்கிரஸிலே உள்கட்சி தேர்தலுக்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இது எப்படியும் நமக்கு ஒரு வாரத்திலே முடிந்துவிடும். அதை முடித்துவிட்டு நாம் கையிலே எடுக்க வேண்டிய
முதல் பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், பிஜேபியை தமிழ்நாட்டிலே நாம் வளரவிடக்கூடாது என்பது மட்டுமல்ல, இப்போது இருக்கின்ற பிஜேபியை தமிழகத்திலிருந்து நாம் துரத்த வேண்டும். இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்க மோடி அவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக அக்னிபாத் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார். இந்த மனிதர் முதல் முறையாக ஆட்சி வரும்போது என்ன சொன்னார், கோடிக்கணக்கான பேருக்கு ஒவ்வொரு வருடமும் வேலை வாய்ப்பை தருவோம், 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவர் கணக்கிலேயும் போடுவோம் என்றெல்லாம் ஏமாற்றினார்கள். பிறகு பொருளாதாரத்தை சீர்படுத்துகின்றோம் என்று சொல்லி நோட்டுகளை அவர்கள் மதிப்பிழக்க செய்ய வைத்தார்கள். அதனால் ஏற்பட்ட கேடு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு. அதே போல் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து எப்படி அவர் மாநில உரிமைகளை பறித்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இந்த நாடு காவிமயமாக வேண்டும் என்பதிலே அக்கறையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்த அக்னிபாத் என்ற திட்டம் கூட இராணுவத்தையே ஆர்எஸ்எஸ் மயமாக்குவதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதையும் நாம் முழுமையாக எதிர்க்க வேண்டும். 6 மாதம் தானே ட்ரைனிங், 6 மாதம் பயிற்சி, 4 வருஷம் வேலை, 42 மாதம் வேலை, அதற்கு பிறகு நீ வீட்டுக்கு போக வேண்டும், உனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றேன் என்று சொன்னால், 10 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் 4 வருடம் கழித்து என்ன மரியாதை இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள். 1 லட்சம் ரூபாய்க்கு 10 வருடத்திற்கு முன்பு இருந்த மரியாதை இப்போது இருக்கின்றதா? 1 லட்சம் என்பது சர்வசாதாரணமாக போய்விட்டது. இன்னும் 4 வருடம் கழித்து அவர்கள் 10 லட்சம் தருகின்றேன் என்று சொன்னால் அந்த 10 லட்சம் ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் யோசித்துப்பார். ஒரு 4 வருடம் மட்டுமே ஒருவன் வேலையிலே இருக்க பெறவும் அதற்கு பிறகு அவன் சொந்தமாக வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதனுக்கு, ஒரு இராணுவத்திலே ஒரு மனிதன் முழுமையாக வளர்ச்சி அடைந்து ஒரு மனிதனுக்கு உண்டான சக்தியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 21-22 வயதுக்கு பிறகு 35-40 வயது வரைக்கும் தான் ஒரு மனிதன் அவனுடைய முழு சக்தியோடு இருக்க முடியும். 17 வயதிலே ஆரம்பித்தால் அவன் மனிதனாக இருக்க மாட்டான், மனிதனுக்கும் குழந்தைக்கும் இடைப்பட்ட நிலையிலே தான் இருப்பான். ஆகவே இது எப்படியாவது இளைஞர்களை நாம் இராணுவத்தில் பயிற்சி தருவது போல செய்து அவர்களை ஆர்எஸ்எஸ் பக்கம் நாம் மாற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு தான் மோடி அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நாடுகளிலேயும் இது போன்று இருக்கிறது என்று சொல்கின்றார்கள், அது தவறு. அமெரிக்காவிலோ சிங்கப்பூரிலோ எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு இளைஞரும் கண்டிப்பாக இராணுவ பயிற்சி பெற வேண்டும். அது 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ கண்டிப்பாக இராணுவ பயிற்சி, இராணுவ சேவை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது. ஆனால் இங்கு அப்படி கிடையாது. எல்லா குடும்பத்தை சார்ந்த எல்லா இளைஞர்களும் பயிற்சி செய்ய வேண்டும், இராணுவத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வேறு. விருப்பப்பட்டவர்கள்தான் இராணுவத்தில் சேர முடியும் என்ற நிலை இப்போது இருக்கும்போது அதற்கு 4 வருடம் மட்டுதான் என்று சொன்னால் எப்படி ஆகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இராணுவத்திலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் சேர்ந்தால் ஒரு 15 வருடம் முடித்து விட்டால் அவர் விருப்பத்தோடு அவர் ரிட்டையர் ஆகலாம், அவருக்கு பென்ஷன் உண்டு. அது மட்டுமல்ல, ஒரு 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு காலம் கடைசி வரை இராணுவத்திலிருந்து ஒருவர் ரிட்டையர் ஆனால் அவருக்கு பென்ஷன் உண்டு, அவர் இறந்தால் அவருடைய குடும்பத்துக்கு பென்ஷன் உண்டு. இதுதான் அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு நல்ல திட்டம், மக்கள் நல திட்டமாக இருக்க வேண்டிய முடிய. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.